ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? அப்பா, இப்படியே பாட்டு பாடுறீங்க அப்படியே தூங்கிடுவேன். நம்ம வீட்டில் அடுப்பு பற்ற வச்சு 2 நாளாச்சு. மகனே, ஏகாம்பரம், வயிறு முட்டை கஞ்சி குடிச்சியா இல்லையா? திருச்சிக்கு போன அம்மா திரும்பி வந்ததும் உனக்கு பிடிச்சதா சமைச்சு தரப்போறா? அப்பா, நானும் வாய்க்கு ருசியா நல்ல கறியும் சோறுமா மாசத்துக்கு 1 நாளாவது செய்து தாங்கன்னு கேட்டு கேட்டு மனசே சலிச்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் அவியல் துவையல். நீ ஏகாம்பரம், என் வருமானத்தை வச்சு ஏதோ குடும்பம் ஓடுது. 3 வேளையும் பசி ஆறுறோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கே திண்டாடுற மக்களை பத்தி நீ எப்போவாவது சிந்திச்சிருக்கிறாடா? என் பள்ளி தோழன் காலை உணவு சாப்பிடாம வாடி முகத்தோடு வருவான். நான் கொண்டு போற சாப்பாட்டுல அவனுக்கும் பாதி கொடுத்தா சாப்பிடுவேன். கொடுத்து உண்றதுல இன்பம் இருக்குதப்பா. ஏழ்மையின் பிடியில் வளர்ந்தாலும் உனது நற்செயலால் நாளைய சமுதாயத்தில் அன்பு, அமைதி, சமத்துவம், பண்பாட்டில் ஒரு நற்பண்பாளனாய் உயர்வாயடா. சரிப்பா, நானும் பாடங்களை படிக்கணும். எனக்கு பிடித்த நல்ல பெயரை வாங்க வேண்டு. பிள்ளைகளை பாடல கொஞ்சம் பாடுங்கப்பா. நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. சபாஷ், அற்புதமான பாடலப்பா. பாடல் வரிகள் சிந்தனைக்கு என்றும் நல் விருந்துதான். சரி ஏகாம்பரம், நான் வேலைக்கு புறப்படுறேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. அப்பாவுக்கு வேலைக்கு நேரம் ஆயிட்டு, அதான் பாவம் ஓடி போறாரு.